சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்குவோர் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நம்ம ஒரு ஒரு கெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு அருமையான கெஸ்ட் வந்திருக்காரு ஆர்த்தி. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சில பேர் தான் வந்து சில விஷயங்களில் வந்து செம எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எந்த துறைகளை கேள்வி கேட்டாலுமே அவங்க அந்த கேள்விக்கான பதிலை ஒரு வரியிலையோ மேக்ஸிமம் ரெண்டு வரியிலையோ ஆன்சர் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு திருக்குறளில் வர லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே அந்த கேள்வியை நமக்கு அழகாகவும் அறிவாகவும் சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஞானம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் பேசும்போதுமே புதிய புதிய விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக சொன்னார் ராகேஷ். அதாவது இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவரை பற்றி இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறதும் ஒரு 100 புஸ்தகம் படிக்கிறதும் ஒன்று தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணி ஆகணும். தமிழ் சினிமாவில் 42 ஆண்டுகளாக தாண்டி ஒரு நல்ல நடிகராக, ஒரு எழுத்தாளராக, தொழிலதிபராக, ஒரு ஜோதிட நிபுணராக இந்த மாதிரி பல ரூபங்கள் எடுத்திருக்காரு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் அனுபவ கலைஞர் திரு ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி சார், அது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த கேள்வி தான் சார் கேட்கணும். அதாவது உங்களோட ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் மாறவே இல்லை. படங்கள் வந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி அந்த லுக் அண்ட் ஃபீல் அப்படியே மெயின்டைன் பண்றீங்க. இந்த அழகின் ரகசியத்தை எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்களும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் சார். முதல்ல நான் வந்து 43 வருஷம் ஆச்சு. ஆமா, இது 44வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து என்னுடைய 13 வயதுல இருந்தே அப்படியே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். கண்ணாடியை பார்க்கும்போது என் முடி கொட்டக்கூடாது, நான் அழகாக இருக்கணும் அப்படிமே. அதனால தான் ஒன்று. இன்னொன்று, 13வது வயதுலேருந்தே ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தேன். சூப்பர் சார். என் அடுத்ததான் வந்து டைகர் மாணிக்கம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லும். நம்ம சன் தொலைக்காட்சியில் ரோஜா சீரியல் அப்படி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கேரக்டர், அதை பற்றி சொல்லுங்க. ஒரு அருமையான ரோல் அது. ஏறக்குறைய நம்ம எத்ராஜ் முலியார்னு ஒரு பெரிய அட்வொகேட்டு பாரத்தில் இருந்தார். அவர் மோகன் குமார மங்களம் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு அட்வொகேட்டு கேரக்டரு. அது நானும் என் மகன், என்னுடைய ஒய்ஃபு, அவங்க ஷர்மிலா நடிப்பாங்க. காரில் போயிட்டு விபத்து, ஒய்ஃபும் காணோம் பிள்ளையும் காணோம். அப்போ நான் மட்டும் அவங்கள தேடி அலையினேன். இதுதான் ஒரு பெரிய கதை. இது வந்து மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்ட். அது இந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சது. இப்போ கொஞ்சம் டிவியேட் ஆகி போகுது, மறுபடியும் என்னை இப்போ உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. அது நல்லா இருக்கும். அது அருமையான ஒரு அட்வொகேட். அது நீங்கள் சின்ன திரைக்கும் வெள்ளித்திரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய பெரிய டிஃப்ரென்ஸ் இது சார் என்னன்னா, டெலி சீரியலில் ஒரு தைரியம் இருக்கும். அப்புறம் இது ஒரு ரிஹர்சலாக பார்த்துக்கலாம். நம்ம சினிமாவில் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் கண்ட்ரோல் வரும். இங்கே கொஞ்சம் நம்மளை ஃப்ரீயாக விடுவாங்க அது டிவியில். இப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம்னா இந்த டிவியில் கொடுத்து நம்ம எப்படி பார்ப்போம் ரிசல்ட் பார்த்துக்கிட்டு, அதை அப்போ சினிமாவில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த காலத்தில் ட்ராமாவில் நடிப்பாங்கள்ல, சிவாஜி அண்ணன், எம்ஜிஆர் எல்லாம் ட்ராமா நடித்தாங்க. ட்ராமா சாயந்தரம் நடிப்பாங்க, பகலில் சினிமா நடிப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பயிற்சி களமாக இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு ஒரு பயிற்சி களம் வந்து இந்த இது டிவி. அது எடுத்துக்கிட்டோம்னா இன்னொன்று, சினிமா பார்க்குற ஆடியன்ஸை விட டிவியை பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதிகமாக. கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி ரோஜா ஓடுதுன்னா, இன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் ஒரு 10 கோடி பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். உலக தமிழர்கள் எல்லோரும் சேர்த்து, தமிழ்நாடு இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எப்படியும் ஒரு 2-3 கோடி பேராவது இதை பார்க்காமல் இருக்க மாட்டாங்க. அப்போ 2-3 கோடி பேர் பார்க்குற அளவுக்கு நம்ம ஒரு சினிமா நடிச்சிட முடியாது, ரிஜிஸ்டர் ஆக முடியாது. அதில் இன்றைக்கு வளர்ச்சியில் இந்த டெலிவிஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இல்லைன்னா உண்மையிலேயே நான்லாம் ஒரு நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பழைய நடிகருக்கு மாதிரி ஆகியிருப்பேன், காலாவதி ஆகியிருப்பேன். இப்போ இவ்வளோ பெரிய பிள்ளை வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் தானே டைகர் அப்படிங்குறது, 10 வயசு பிள்ளை. எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னு சொன்னால் அது காரணம் டிவி தான். டிவி அந்த குழந்தைங்கிறது தான். அதாவது எங்கள் சினிமாவுடைய குழந்தை டிவி. டிவிக்கு அப்புறம் இப்போ செல்ஃபோன் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு விஞ்ஞான வளர்ச்சியில். அதனால் டெலிவிஷன் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 43 வருடங்கள் கலைப்பயணம் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? திரும்பி பார்க்கும்போது நிறைய வேஷங்கள் பண்ணலேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ என்னடான்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எனக்கு இந்த எம்ஜிஆர் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அந்த இது சினிமா அண்டு டெலிவிஷன் அதில் இருக்கக்கூடியதில் இன்ஸ்டியூட்டில் என்னை வந்து ஒரு புதிய பதவி உயர்த்தி சேர்மன் தலைவர் அப்படிங்கிற பதவி கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றி, வணக்கம் சார். சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு அதாவது குணச்சித்திரத்துக்கு ஒரு ஆக்டர் அண்ட் காமெடிக்கு ஒரு ஆக்டர்லாம் இருப்பாங்க.
அண்ட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆக்டர் வந்து எல்லா மல்டியாக எல்லாமே பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் இது என்ன அப்படின்னா, இப்போ எம்ஆர் ராதா இருந்தார், அவர் வில்லன் அவர் தான், காமெடியும் அவர் தான், அப்படி இருந்தாங்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலையாண்ணன் இருக்காருன்னு வைங்க, அவர் தடியாக இருப்பார், என்னடா ஆரம்பம் ஆயிடுச்சா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிம்பார். அப்படி ஒருத்தர் இருப்பார் ராதாண்ணா, என்னடா ஆரம்பிச்சிருச்சா இல்லையா, இன்னும் ஒன்றையும் காணும் அப்படிம்பார். இப்போ ரங்காரா வந்தால் சீக்கிரம் அனுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படிம்பார். இப்போ சிவாஜி என்னெல்லாம் உள்ளே வர்றாருன்னா, ஏட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா இல்லையா, ஏட்ட அப்படி டிலே பண்ணுறீங்க அப்படிம்பார் சிவாஜி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே ஹாய் ஹவரி மச்சே எப்படி இருக்க, ஒரே மாதிரி தெரியுது எனக்கு பார்த்தா. அப்பயும் அப்படி இருந்தாங்க. எம்ஆர் ராதா வந்த உடனே வில்லன்கள் பூரா காலி. அப்போ ராதாண்ணன் வந்து 89 பாகப்பிரண்டில் இருந்து அவர் காமெடி பண்ணிட்டார், இது பண்ணிட்டார். இருந்தாலும் அவரோட சேர்ந்து நம்ம வி கே அரண், நம்ம நாகேஷ் சார்லாம் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றும் ஒரு கதாபாத்திரம், ஒரு படத்தில் ஒரு 3 கதாபாத்திரம் இருக்கணுங்கிறாங்க. அதாவது கதாபாத்திரங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், இருந்தால் படம் சக்ஸஸ்ங்கிறாங்க. இப்போ 16 வயதுலன்னா சப்பானிங்கிறது அது ஒரு கேரக்டரு, புரியுதுங்களா. பாகப்பிரண்டில் சிவாஜினேஸ் ஒரு கேரக்டர், நம்ம எம்ஆர் ராதா ஒரு கேரக்டர், 2 கேரக்டர் போதும், வித்தியாசமான கேரக்டர். அந்த மாதிரி அது மாதிரி ஒரு 2 கதாபாத்திரம், 2 கேரக்டர் பார்த்து 2-3 இருந்துச்சுன்னா படத்தில் அது சக்ஸஸ். லிஃப்ட் வித்தியாசமாக இருக்கணும் அவ்வளோதான். அந்த மாதிரி வந்துச்சுன்னா படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அப்புறம் ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு மொத்தம் 4 இது வரணும். பர்சனல் கேரக்டரு, ப்ரொஃபஷ்னல் கேரக்டரு, பப்ளிக் லைஃபு, ப்ரைவேட் அஃபேர்ஸ், இந்த 4 மோல்டு பண்ணாதான் 4 பில்லர் ஒரு கேரக்டருக்கு. ஓகே, இந்த 4-க்கு 4 சீன் வைக்கணும். அது எதை நோக்கி போகுது, ரிவெஞ்ச், அட்வென்ச்சர், எமோஷன்ஸ், ரொமான்ஸ், இந்த 4 நோக்கி போகுது. அது எதை நோக்கி அல்டிமேட்டாக போகுது, மணி, பவர், பாப்புலாரிட்டி, சோஷியல் ரெகக்னிஷன். இந்த 12 இதுவும் தான் பில்லர் தான் உங்களுக்கு வந்து கதையை மேல் நோக்கி போய் ஒரு கதாபாத்திரம் முழுமை அடையும். இதெல்லாம் வச்சா ஒரு ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு 4 சீன் பண்ணலாம். சூப்பர் சார். தமிழ் சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போது இருக்கிற தமிழ் சினிமா வந்து பயங்கரமாக முன்னேறி வளர்ந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எந்த மாதிரியான கதைக்களங்கள் இன்னும் அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க நடிகர்கள்லாம் நல்லா நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நடிகைகள் ரொம்ப டாப் இப்போ இருந்தால், நடிகைகள்லாம் இல்லை ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க. நான்லாம் மிரண்டு பார்த்துருக்கேன், நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க, அதிலெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. இந்த கதையை வந்து அவங்க வந்து ஃபெமிலியர் எமோஷன் இன் அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷன்னு பேர். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், ஃபெமிலியர் எமோஷன்ஸ் இன் அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷன், இதுதான் கதையினுடைய களம். முதல்ல அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே பிரமாதமாக பண்ணணும். ஸ்க்ரீன் பிளே வந்து நீங்கள் மாஸ்லோ சேரியுமா, அதில் என்னென்ன தேவை அது தனியாக நீங்கள் தூக்கி வச்சுக்கணும். கிறிஸ்டோபர் வாக்லர் ஒரு 12 கட்டம் கொடுறா, அதை தனியாக தூக்கி வச்சுக்கணும். சிட்ஃபீல்டு ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் கூட்டா, நான் பார்த்தேன் 36 வந்துச்சு. இந்த 36 நீங்கள் வச்சு கதையை சிந்திக்கிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கதை வந்து சக்ஸஸ் ஆகும். அப்புறம் கார்லோ கோசின்னு 18th century ஒருத்தர் வாழ்ந்தார், அவர் 36 அடிப்படை சந்தர்ப்பங்களை வைத்து தான் கதை எழுத முடியும்னு சொன்னார். இந்த 36 அடிப்படை சந்தர்ப்பங்களும் என்ன, அதை எடுக்கணும். எடுத்து நீங்கள் எதில் பரிச்சயமாயிருக்கீர்களோ அதை தான் சினிமாவை எடுக்கணும். இப்போ என்ன மொதல் சினிமா எடுக்க சொன்னால் ஸ்கூல் டீச்சருக்கு அதை தான் நான் எடுக்கணும். இல்லைன்னா எங்கள் ஊரில் ஏதாவது சண்டை கண்டையெல்லாம் போட்டாங்கல்ல, அடி தடி விட்டு குத்துதெல்லாம் இருந்தால் அதை நம்ம கதைக்கிழமை வச்சு எடுக்கலாம். சம்மந்தம் இல்லாத ஒரு கதையை போய், டாக்டர் கதையை போய் நான் எடுத்தேன்னு வைங்க, கொஞ்சம் கஷ்டம். 2-3 சீன் எனக்கு தெரியும், அதை வச்சுக்கிட்டு நான் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபெமிலியர் எமோஷன்ஸ் இருக்கணும், யார் எனக்கு மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கு. அதை வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே, கதை மிக மிக முக்கியம், அதில் ஸ்க்ரீன் பிளே மிக மிக முக்கியம், கேஸ்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற நடிகர்களை வைத்துக்கொண்டு கதை எழுதுகிறார்கள், ரொம்ப நீங்கள் கவனித்து பாருங்கள் இவருக்கு என்ன கதைன்னு. நடிகர்களை மொத்தம் 5 வகைங்க. ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ், சாதாரண நடிகர்கள். ஆர்டிஸ்ட்டு, ஸ்ட்ரெயிட் பார்ட்டும் செய்வான், கேரக்டர் பார்ட்டும் செய்வான். அதில் ஸ்டார் ரேஞ்ச் ஆர்டிஸ்ட்டு, இப்போ நம்ம சிவாஜி கணேசன் சார், கமல் சார்லாம் ஸ்டார் ரேஞ்ச் ஆர்டிஸ்ட்டுங்க. அப்புறம் ஸ்டார், பாகவதர், எம்ஜிஆர், ரஜினி சார்லாம் ஸ்டார்கள். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிகர், அர்னால்டு ஸ்வார்ஸ்நேக்கர், ஸ்டெலான், சில்வெஸ்டர் ஸ்டெலான், இவங்கெல்லாம் ஃபிசிக்கல் ஃபிகர். நேச்சுரல் ஃபிகர்னால் ஒன்று ஒல்லியாக இருக்கணும், இல்லைன்னா தடியாக இருக்கணும். இந்த மாதிரி நேச்சுரல் ஃபிகர் மத்த 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேரில் இவன் ஸ்டாரா, இவன் ஆர்டிஸ்டா, இவன் ஆக்டரான்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஷார்ட்டு வைக்கணும். நீங்கள் ரஜினி சாருக்கு வைக்கிற ஷார்ட்டை போய் நேற்று வந்த ஒரு நடிகருக்கு வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் சிரிச்சிருவான்.
அது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு கேமரா ஆங்கிள் இருக்குது, டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு கேமரா ஆங்கிள் இருக்குது, ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒன்று இருக்குது, நியூஸ் ரீலுக்கு ஒரு ஒரு இது இருக்குது. மொத்தம் சினிமா நாலு வகைப்படும். ஒன்று நியூஸ் ரீல், இல்லைன்னா டாக்குமெண்ட், முதல்ல டாக்குமெண்ட்ரி சாரி, அதுக்கடுத்தது நியூஸ் ரீல், அதுக்கப்புறம் வந்து கதைப்படம், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டு விளம்பரப்படம். இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஷார்ட்ஸ் வேரியேஷன் இருக்குது. கையில் அதிகமாக கேமரா வச்சுக்கிட்டு மூவ் பண்ணிங்கன்னா அது நியூஸ் ரீலாக இருக்கணும். நியூஸ் ரீல் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறதெல்லாம் போய் அப்படியே களத்தில் போய் அப்படியே நேச்சுரலாக எடுக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கேமரா ஆங்கிள்லாம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஃபைவ் சீஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு புக் இருக்குது, அதை எடுத்து முதல்ல படிக்கணும். என்னென்ன ஃபைவ் சீஸ், என்னென்ன கேமரா ஆங்கிள், காம்போசிஷன், க்ளோஸ்அப்பு, கட்டிங்கு, கண்டினியூட்டி, இந்த அஞ்சு தான் சி. இந்த அஞ்சு சியோட அருமையான சி எதுன்னு சொல்கிறான் தெரியுமா? சீட்டிங் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸை ஏமாற்றுவது தான் அருமையான சி. ஆறாவது சிங்கிறான் அதனா. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷார்ட் வச்சா நல்லாயிருக்கும். ஒருத்தர் ஜெயிச்சு வர்றாரு, பயங்கரமாக ஜெயிச்சு ஒரு கோர்ட்டில் ஜெயிச்சு வர்றான்னா ஒரு மினி லோஆங்கிள் வைக்கணும். ஒருத்தன் தோற்று வர்றான்னா மினி ஹையாங்கிள் வைக்கணும். ஒரு சாதாரண ஆங்கிளில் சொல்கிறேன் நான். ஒரு க்ளோஸ் அப் வச்சிங்கன்னா ட்ரான்சிஷன் பேர், ஸ்பேஸ் அண்ட் டைம் எக்ஸ்பேன்ஷன் பேர். நீ ஒரு சீன்லேயே ஒரு க்ளோஸ் அப் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும்னா வேற எங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப தவறு அது. நிறையா அந்த ஐ, இது ஐ ஸ்கேனிங்னு பேர் அதுக்கு போயிடும். பார்க்கும்போது கண்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது, வேற ஒரு காட்சிக்கு அவன் போயிடக்கூடாது. ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் உட்காந்துருக்கான்னா இந்த ஸ்க்ரீனுக்கு மேலே அவன் பார்க்கக்கூடாது. 30 mm னா 30 mm பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து அதை கதை திரைக்கதை இதெல்லாம் வச்சிங்கன்னா ஆடியன்ஸ் நல்லா இருக்காங்க. கேமராவெல்லாம் நல்லா வந்துருச்சு இன்றைக்கி, ரொம்ப நல்லா புத்திஸ்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அறிவாபூர்வமாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு சில அடிப்படைகள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிச்சு உதறிடுவாங்க. அதுலாம் என்ன சந்தேகம் கிடையாது. அந்த அடிப்படை அவங்களுக்கு தெரியணும். கேம் சினிமா இங்கேருந்து உதிக்கிறது இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சினிமா மண்டக்குள்ளேருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க, அது அல்ல. ஃப்ரம் த பீப்பிள் டு த பீப்புள்னு பேர். மக்களிடமிருந்து வாங்கி மக்களுக்கு சொல்லணும், மக்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எம்ஆர் ராதாவெலாம் படிக்காதவர் எப்படி அப்படி ஆக்ட் பண்ணார் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த அளவு அறிவாளிகள் இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் சைட் மிஸ்டிக் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ கண்ணதாசன்லாம் செகண்ட் சைட் மிஸ்டிக் நாலேஜ் உள்ளவர், அப்படி நினச்ச மாத்திரத்தில் அத்தனை கவிதை எழுதுவார். அப்படிப்பட்டவர்கள்லாம் அந்த காலத்தில் சினிமாவில் இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்து குடி வாழ்ந்தால் கோடி நன்மை. 10 பேர் 20 பேர் பிரெயினில் உட்காந்தோம்னா அந்த இது நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணலாம், அதில் சந்தேகம் இல்லை. சுப்ரசனிங் சார், நடிகர் ராஜேஷ் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நடிகர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனால் அந்த வயசில் அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அவருடைய திக்குவாய். அதுக்காக அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் அவர்கள் எழுத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வந்த பராசக்தி படத்தில் வர டைலாக்கை அவர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி கடைசியில் திக்குவாய் பிரச்சனை வெளியே வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த நடிகராக மாறியிருக்காரு. அண்ட் இந்த காலம் வந்து பயோபிக் காலம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பயோபிக், யாரோட பயோபிக்லாம் நடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க? சிவாஜி கணேசன் போட்டால் நல்லா நடிப்பேன். எம்ஜிஆர் எனக்கு வராது, என்ன எம்ஜிஆர் மாதிரி பண்ணிடுவேன், என் முகம் அதுக்கு ஒத்துழைக்காது. சிவாஜி சாருடைய டைலாக் ஏதாவது எங்களுக்காக ஒன்று சொல்லுங்க சார். எட்டையா நல்லா சௌக்கியம் பார்க்காடி அப்படிம்பாரு. சாதாரண வீட்டுக்கு வரும்போது எட்டா பட்டுக்கோட்டை எங்கேயா ஊர் பக்கம் போடியா இல்லையா, அது வந்து வீட்டில் பேசுறது. ஆனால் வந்து இந்த குரல் வந்து மொத்தம் 3 குரல் வச்சுக்கணும் ஒருத்தர். எப்படின்னா நடிப்பை பற்றி சொல்லிட்டு அப்புறம் சிவாஜி எனக்கு போகிறேன். இப்போ நான் இருதயபூர்வமாக பேசுனா தான் நீங்கள் என்னக்கிட்ட அட்ராக்ட் ஆவீங்க, பப்ளிக்கும் அட்ராக்ட் ஆகும். இது இதயம் என்னன்னு கேட்டால், மூளையில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸோட இதயத்தில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸ் 5000 மடங்கு அதிகம். இப்போ நான் இதயபூர்வமாக தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட எல்லாம்னா, இதயபூர்வமாக பேசும்போது அதனுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸு சன் டிவி மூலம் எல்லாருக்கும் போய் அவங்களாம் என்னை அட்ராக்ட் பண்ணி உட்காந்து பார்ப்பாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, தொண்டையில் பேசுறது. இப்போ ஒரு போலீஸ்கார் இருக்கார், ஒரு என்கொயரி போயிருக்கீங்க நீங்கள், எதை எந்த ஊர் நீ, ராயப்பட்டாவா, ஆ உனக்கு இவனை தெரியுமா தெரியாதா, அது இங்கே பேசுகிறான் தெரியுதா. நம்பர் 2. நம்பர் 3, ஒரு ஃபைல் எடுக்கணும். ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றேன், ஏய் வீராசாமி இந்த ஃபைல் எடு, இது இதுக்குள்ள இங்கே வரல. அப்போ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்கு ஒரு யூசேஜ். அவனே தப்பு பண்ணிட்டான்னு வை, ஏய் நேற்று அங்கே தானே வச்சனே அப்படிங்கிறோம்ல, அதுக்கு இங்கே போயிடுவோம். அதுக்கு நீ நேற்று அங்கே தானே வச்ச கேட்க மாட்டான். அப்போ இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தை சிவாஜி என்ன படங்களில் யூஸ் பண்ணுவார்.
இப்போ உதாரணத்துக்கு இந்த இதையும் இதையும் ஒன்றாக்கிடுவார். வெள்ளைய தேவா, எனக்கு பிள்ளையில்லா குறையை தீர்த்து வைத்த என் வீரமகனே, உன்னை இழந்து விட்டு இந்த நாடு உயர் போகிறதா? எனது வலது கரத்தை வெட்டி வீழ்த்து இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன். உன்னை பலி கொடுத்து விட்டு இனி நான் என்னடா செய்ய போகிறேன் என் மகனே வெள்ளையத்தேவா அப்படிங்கிறது. இந்த தொண்டைக்கும் இதயத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்றாரு. பாசமலர் படம் சாவித்திரியம்மா லேட்டாக வருவாங்க. ராதா நில் அப்படிம்பார். டிடன் ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லை நான் இதுக்கு போய் கார் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. நீ என்ன அவர் ஜெமினி நேசன் சந்திச்சுட்டு வர்றாங்க, அதை அண்ணன் கண்டுபிடிச்சிட்டு வரோங்கிற பயத்தில் தான் சாவித்திரியம்மா திரும்புவாங்க. அப்போ தங்கச்சிக்கிட்டே இந்த டோன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசுகிறாருன்னா கண்டிக்கிறாரு. அதுக்கு இதை யூஸ் பண்ணார், இந்த தொண்டையை யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பாசமலரில். அப்போ ஒரு சாதாரண விஷயம், ஏமா நான் இங்கே தானே வச்சேன் அப்படிங்கிறது இங்கிருந்து வரும் பார்த்தீங்கன்னா. அப்போ வெள்ளையத்தேவன் இறந்து போயிட்டார். தன்னுடைய வலதுகரமாக இருந்த வெள்ளையத்தேவன் அவர் இறந்த உடனே சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா இதயத்தையும் இந்த தொண்டை அநியாயமாக அவர் எப்படி பேசியிருக்கணும்னா, வெள்ளையத்தேவா எனக்கு பிள்ளை இல்லா குறைய தீர்த்து வைத்த என் வீரமகனே, உன்னை பலி கொடுத்து விட்டு இந்த நாடு என்னடா செய்ய போகிறது அப்படி பேசியிருக்கணும். ஆனால் வீரபாண்டிய கட்டணம் ரொம்ப வீரமானவே வெள்ளையனை எதிர்த்தவன். அப்போ ஒரு சிம்ம குரலோட அங்கே அது ரெண்டாவது எல்லாரும் இருக்காங்க, தனியாக இல்லை அவர். வெள்ளையத்தேவா எனக்கு பிள்ளையில்லா குறையை தீர்த்து வைத்த என் வீரமகனே, உன்னை இழந்து விட்டு நீ இந்த நாடு உய்யப் போகிறதா? எனது வலது கரத்த எதிரிகள் வெட்டி வீழ்த்தி இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன். உன்னை பலி கொடுத்து விட்டு நீ நான் என்னடா செய்ய போகிறேன் என் மகனே வெள்ளையத்தேவா அப்படின்னு ஒரு குரலை கொடுத்தா. அது என்னன்னா அந்த தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் கனெக்ஷன் கொடுத்துடுறாரு. அவர் ஒரு டைப்பான சைல்டு ப்ராடஜி. சைல்டு ப்ராடஜியில் நிறைய இருக்கு. இப்போ மக்கள் தலை எம்ஜிஆர் இருக்காருன்னா அவருக்கு வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். இது இதயம் எல்லாத்தையும் பேசும்போது வாமா நீ எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அவர்கிட்டே ஒரு பயோ ஃபோட்டான்னு ஒன்று இருக்குது. எம் சிவாஜி அண்ணன்ட்டே இருக்குது. எம்ஜிஆர்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயோ ஃபோட்டான். பயோ ஃபோட்டான்ங்கிறது இங்கேருந்து வர்றது உடம்பு புறம் இருக்கும். அது அது ஒரு அட்ராக்ஷன். அது எல்லாம் ஒரு டாப் சினிமா ஹீரோஸு மகாத்மா காந்திஜி இந்த மாதிரி ஆண்களுக்கு பயோ ஃபோட்டான் சதவீதம் மாறி இருக்கும். அப்போ சிவாஜி அண்ணனுக்கு வந்து மனப்பாட சக்தி ஒன்று உண்டு, டோனை மனப்பாடம் பண்ணுறது உண்டு சிவாஜி அண்ணன்கிட்ட. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா டே இவன் டோன் இந்த அவன் மாதிரி இருக்கும் பாரு. நமக்கு டோனெல்லாம் தெரியாது, நம்ம டோன் அவ்வளோவா தெரியாது, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் சிவாஜி அண்ணன் பயங்கரமாக பேசுவார், அந்த டோனை கண்டுபிடிப்பார். அப்புறம் முகத்தை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிருவார் தெய்வம் அவன் மாதிரி இருக்கானா அப்படின்பார். அதுக்கு என்ன காரணம்னா பிரெயினில் வந்து மிரர் நியூரான்ஸ்னு ஒரு போர்ஷன் இருக்குது. மிரர் நியூரான்ஸ், அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களை பார்த்தவொன்னே யாரோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு டக்குன்னு எனக்கு ஏற்கனவே பதிவான முகம் போய் உன்னை கம்போஸ் பண்ணி, ஏன்னா விசுவலைசேஷன் அண்ட் அசோசியேஷன் இதுதான் பிரெயின். உங்களை உள்ளுக்குள்ளே போன உடனே இந்த பொண்ணு நான் அமலா மாதிரி இருக்கா இல்லை இந்த ரேகா மாதிரி இருக்கா யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன்னா விசுவலைசேஷன் அண்ட் அசோசியேஷன். அப்போ அது கரெக்டாக தூக்கி கொடுக்குதுன்னா அந்த மிரர் நியூரான்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கணும். சிவாஜி அண்ணனுக்குனா மிரர் நியூரான்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும், எம்ஜிஆருக்கும் இருக்கும். இந்த மாதிரி சில பேர்களுக்கு ஒரு 360 டிகிரி வச்சுக்கோங்களேன், அதுக்கு 360 வச்சுக்கோங்க. சைல்டு ப்ராடஜி, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அந்த மாதிரி ஒரு ஒரு தகுதி இல்லைன்னா ஒரு ஆள் பெரிய ஆளாக வர முடியாது. ஆனால் சிவாஜி அண்ணனுக்கு அது உண்டு, எம்ஜிஆர் அவர்களுக்கு அது உண்டு. கலைஞருக்கு எதை எடுத்தாலும் ஒரு ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரியான ஒரு டைலாக் ஒன்று உண்டு. அவர் எப்போ பார்த்தாலும் அந்த வசனத்தை எழுதுவார். போலமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை, போலமிக்ஸ் வரிக்கு வரி, அதாவது டிஸ்கஷன், ஆர்கியூமெண்ட்டு, போலமிக்ஸு, டிபேட்டு, கான்வர்சேஷன், இப்படி அஞ்சு இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது ஏறக்குறைய கான்வர்சேஷன் மாதிரி தான். டிபேட்டுங்கிறது இதுக்கு ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு பேசுறது. போலமிக்ஸுங்கிறது வரிக்கு வரி அடிக்கிறது. ஃபிலாசபி ஆஃப் பாவர்ட்டி, பாவர்ட்டி ஆஃப் ஃபிலாசபி, ஒரே விரலில் பதில் சொல்லிடுறேன். அதை வேடையை தூக்கி மாற்றி போட்டு அந்த மாதிரி போலமிக்ஸும்பாங்க. கண்ணதாசன் சார் ஒரு சைல்டு ப்ராடஜி. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த காலத்தில் கோலோச்சிக்கு இருந்தாங்க. மருதகாசி அண்ணன், டி கே சக்தி கிருஷ்ணசாமி, இவங்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கண்டிப்பாக சார் ஆளுமைகள். அண்ட் சார் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தீங்க, எங்களுக்கு தெரியாத அவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் வந்து இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ ஆடியன்ஸ் அதாவது நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போது?
நேயர்களுக்கு சொல்கிறதுனா ஒவ்வொரு நிமிடமும் மிகப்பெரிய விலை மதிக்க முடியாது. அதே இந்தியன்ஸை பற்றி மேல்நாட்டினர் சொன்னாங்க, எங்கே பார்த்தாலும் கடைவீதியில் நின்றுக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான், மரத்தில் உட்காந்துருக்கான். அது நம்ம கிளைமேட், அதனால தான் அப்படி தான் உட்காருவோம். ஆனால் அதன் காலத்தை வீணாக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை நோக்கி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போகணும். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து உங்க கூட பேசின டைம் போனதே தெரில. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி, ஆர்த்தி சொன்ன மாதிரி, சீரியஸாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக திரும்பி மீண்டும் இதே மாதிரி உங்க கூட இங்கே நிகழ்ச்சியில் சந்திக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ, நிச்சயமாக சார், நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் அனுபவ கலைஞர் திரு ராஜேஷ் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்த்தி சுபாஷ் அண்ட் ராகேஷ். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டன் பிரீஸ் உடன் வழங்குவோர் லெவிஸ்ட் அண்ட் ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.